ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, சேலம் மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்களை நம்ம ஆர்டிஐ மூலமாக கேட்டிருந்தோம். அதை நமக்கு தகவல்களாக கொடுத்துருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்று கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாப்பு, டெக்குடைகள், கிராம சபை சட்டங்கள், COVID-19 அரசு நலத்து திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, ஆர்டிஐ, கிராம சபை தொப்பு, இப்படி பல்வேறு தொப்புகளாக 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமா பாருங்க, பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். சேலம் மாவட்டத்தில் நம்ம ஏற்கனவே Part 1 சொல்லி 16 ஒன்றியங்களில் நமக்கு தந்த பதில்களை நம்ம காணொலிகளை வெளியிட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது Part 2. Part 2 நமக்கு பதில் கொடுத்துருக்குது நங்கவள்ளி, மகுடஞ்சாவடி, ஏற்காடு, சங்ககிரி. இந்த 4 ஒன்றியங்களையும் நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஏற்காடும் சங்ககிரியும் முழுமையான தகவல்களும், நங்கவள்ளியும் மகுடஞ்சாவடியும் முழுமையற்ற தகவல்களையும் தந்திருக்காங்க. இன்னும் நமக்கு தகவல் தர வேண்டியது ஆத்தூரும் பெத்தநாயக்கம்பாளையம். இந்த 2 ஒன்றியங்களையும் பதில் தரல. அது தந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக Part 3 காணொலியாக கண்டிப்பாக காணொலிகள் வெளியிடப்படும். ஓகே, நம்ம அப்படி என்ன தான் தகவல் கேட்டிருந்தோம், 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்களை வழங்குங்கன்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்களை வழங்குங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றக்கூடிய ஊராட்சிகளுடைய பணி விபரங்களை கேட்டிருந்தோம். தற்போது எந்த ஊராட்சியில் பணிபுரியிறாங்களோ அந்த ஊராட்சியில் அவங்க பணியில் சேர்ந்த நாள் அந்த விபரத்தை கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் காலி பணியிடங்கள், அந்த ஒன்றியத்தில் எந்தெந்த ஊராட்சிகளில் காலி பணியிடங்கள் இருக்குது, யாரெல்லாம் சொந்த ஊரில் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் அரசு சார்பில் CUG நம்பர் கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு 7 விதமான தகவல்களை நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு ஒரு சிலங்க நம்ம கேட்ட வடிவத்திலே கொடுத்துருக்காங்க, ஒரு சிலர் கொஞ்சம் ஃபார்மெட் வர மாதிரி, ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிறைய ஒன்றியங்களில் பதில்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம Part 1, Part 2 ரெண்டு பார்க்குறதையும் ஒரே PDF ஃபைலாக மெர்ச் பண்ணி அந்த டேட்டா ஃபுல்லாக அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி பயன்படுத்திடுங்க. இப்போ சாம்பிளுக்கு நம்ம ஒரு ஒன்றியத்தை பார்க்க இருக்கிறோம். இது ஏற்காடு ஒன்றியம். ஏற்காடு ஒன்றியத்தில் நமக்கு தகவல் கேட்டதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏற்காடு ஒன்றியத்தில் பஞ்சாயத்து நேம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, எந்த தேதியிலேருந்து அவங்க அந்த போஸ்டில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த தேதியும் கொடுத்துருக்காங்க. அட் பிரசன் பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்தில் எந்த தேதியிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அரசு சார்பில் கொடுத்த கான்டாக்ட் நம்பர் 93840. பஞ்சாயத்து செக்ரட்டரியோட பெயர், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜாயினிங், யார் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, மாவட்ட ஆட்சியரா இல்லை பஞ்சாயத்து தலைவரா, ஒரே ஒரு நபர் மட்டும் மாவட்ட ஆட்சியர் மூலமாக பண்ணதாக குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க எவ்வளோ நாளாக அந்த, அதாவது 3 ஆண்டுகளுக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்களா, எஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சிலர் நில் கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்களா, அதுவும் எஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சொந்த ஊரில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த தகவல்களும் வழங்கலை. காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஓரளவு இவங்க எல்லா தகவல்களுமே வழங்கியிருக்காங்க. ஓகே, இந்த பிரதர், இந்த தகவல்களை ஏன் எங்ககிட்ட ஷேர் பண்ணுறீங்க, இதை ஏன் காணொலியாக ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம், நினைக்கலாம். இந்த தகவலை நான் வாங்கி இதை அப்படியே வச்சுருந்தா நோ யூஸ். நான் என்ன பண்ண போகிறேன்னா, நானும் முயற்சி எடுக்க போகிறேன், எனக்கு அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களும் முயற்சி எடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து யாரையும் தனிப்பட்ட முறையில் ஒரு நபரையோ இல்லை அரசு அந்த அவங்களையோ செயலாளர் அவங்களையோ பழி வாங்கும் நோக்கத்தில் பண்ணலை. ஒரே இடத்துல அவங்க வந்து தொடர்ந்து ஒரே ஊராட்சியில் இல்லை சொந்த ஊரில் பணிபுரியும் போது நட்பு பழக்க வழக்கங்கள் அதிகமாகும் போது பழக்கத்தில் உள்ளவங்களுக்கு அரசு திட்டங்களை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க மாறிட்டு இருக்கும்போது பழக்க வழக்கங்கள் அவ்வளோ இருக்காது, ஓரளவு காமனாக இருக்கும்போது அவங்க டேட்டா படி யாருக்கு எதை கொடுக்கணுமோ சரியாக கொடுப்பாங்க. நீண்ட காலமாக இருக்கும்போது அவங்க சொந்தக்காரங்களுக்கோ உறவினர்களுக்கோ இல்லை நல்ல பழக்கத்தில் உள்ளவங்களுக்கோ அரசு திட்டங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள்.
அதனால் அவங்களெல்லாம் பணி மாறுதல் செய்யறதுக்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நான் தந்திருக்கிற இந்த தகவலை நீங்கள் அட்டாச் பண்ணி உங்கள் பிடிஓக்கு, உங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு, உதவி இயக்குநருக்கு, சென்னை டைரக்டருக்கு, முதலமைச்சர் இவங்க எல்லாருக்குமே ஒரு லெட்டர் அனுப்புங்க. எப்படி மாற்றணும்னு சொல்லி ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு காணொலி வெளியிட்ருக்கேன். அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த காணொலியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக மாடல் ஃபார்மேட்டு அந்த லிங்க் எல்லாமே இருக்கும், அதை பயன்படுத்திவிடுங்க. மனுவில் நம்ம என்ன கோரிக்கை வைக்க போகிறோன்னா, எங்கள் ஒன்றியத்தில் இல்லை எங்கள் மாவட்டம்னு மூவ் பண்ணுங்க. உங்கள் ஒரு ஊராட்சிக்குன்னு மூவ் பண்ணாதீங்க, அது அதிக அளவில் சக்ஸஸ் ஆகாது. உங்கள் மாவட்டத்துக்கே மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணும்போது 3 ஆண்டுகளுக்கு மேலே இல்லை 5 ஆண்டுகளுக்கு மேலே யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள வேறு ஊராட்சிக்கு பணிமாறுதல் செய்கிறதுக்கு மூவ் பண்ணுங்க. ரெண்டாவது, சொந்த ஊரில் யாரெல்லாம் உருப்படி இருக்காங்களோ அவங்களையும் பணிமாறுதல் செய்கிறதுக்கு மூவ் பண்ணுங்க. மூன்றாவது, காலி பணியிடங்கள் இருந்தால் அதை விரைவாக நிரப்ப சொல்லியும் மூவ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு காலி பணியிடம் இருக்குன்னா அந்த இடத்துக்கு இன்சார்ஜ் வேறு யாராக போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு லோடு இன்க்ரீஸ் ஆகும், இரண்டு இடத்துலையும் அங்கேயும் போவாங்க, அவங்க வந்து ஒரே ஊராட்சிக்கு அதிக அளவில் வேலைகளை செய்து முடிக்க முடியாது. நான்காவது, யாருக்கெல்லாம் சியூஜி நம்பர் கொடுக்கலையோ அவங்களுக்கெல்லாம் நம்பர் கொடுக்க சொல்லி, சிஜி அரசு சிஜி நம்பர் கொடுக்க சொல்லி கோரிக்கை வைங்க. இந்த 4 கோரிக்கைகளை முன்வைத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 15 நாட்கள் கழித்து உங்களுக்கு எந்த பதில் வரலன்னா ஒரு நினைவூட்டல் மனு அனுப்புங்க. அதுக்கப்புறம் 30 டேஸ் கழித்து உங்களுக்கு எந்த பதில் வரலன்னா ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணி உங்கள் மனுவுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி விவரங்களை தகவல்களாக கேளுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பதில்கள் எதுவும் கிடைத்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்க, அது நம்முடைய சேனலில் ஒரு காணொலியாக பகிரப்படும். மற்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில்களை எனக்கு அனுப்புங்க, கண்டிப்பாக நம்முடைய சேனலில் பதிவிடப்படும். இந்த தகவல்களை கண்டிப்பாக சேலம் சார்ந்த, கிராம ஊராட்சி சார்ந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.